ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தரமற்ற குடியிருப்பை தொடர்ந்து கைகளால் குத்தினாலே உடைந்து விடும் பாலத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து அதிமுக ஆட்சியோட அடுத்த அவலமா பார்க்க போறது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பட்ட கட்டடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தரமற்றதாக இருக்குது அப்படின்னு நிறைய புகார்கள் வந்துட்டுருக்கு. இந்த துறையோட அமைச்சராக இருந்தவர் வந்து ஓ பன்னீர்செல்வம், அதாவது துணை முதலமைச்சராக இருந்தவர் தான். அதனால அவர் மீது மிகப்பெரிய புகார்கள்லாம் வந்து வந்துட்டுருக்கு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்காவிற்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள வடபாதி பெரிய ஏரி கீனிய குளத்திலிருந்து சுமார் 600 ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் தேக்கி வைத்து பாசனம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2017 அதிமுக ஆட்சியில சுமார் 7.5 கோடி ரூபாயில தடுப்பணை வந்து கட்டப்பட்டுச்சு. அதை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் வந்து திறந்து வச்சாரு. இதையடுத்து அந்த தடுப்பணை பாலம் திறக்கப்பட்ட நாளிலிருந்தே ஆங்காங்கே வெடிப்பு மற்றும் கைகளால் குத்தினாலே உடைந்து நொறுங்கி கொட்டும் அபாய நிலையில இருந்தது. இது தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறையிடம் பல புகார்கள் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு விவசாயிகள்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் பாலத்தை ஆய்வு செய்து ஒப்பந்தக்காரர் மற்றும் துணை போன அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இனிவரும் பருவமழை காலங்களில் பாலத்தின் வழியாக தண்ணீர் சென்றால் பாலம் உடைக்கப்பட்டு பெருமளவில் சேதம் ஏற்படும் அப்படின்னு பொதுமக்கள்லாம் வந்து அச்சத்துடன் தெரிவிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறை எல்லாமே வந்து ஓபிஎஸ்ட்டு தான் இருந்தது. அவர் தான் வந்து இத்தனை ஊழலுக்கும் காரணம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஊழல்கள்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டா ஓபிஎஸ் வந்து அரெஸ்ட் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கிறதா வந்து எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.